ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளு துவையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்பவே ஹெல்த்தி, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கெலாம் இந்த துவையல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் 6-7 வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம், கடுகு, சீரகம் எல்லாம் நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து இதுக்கு தோலோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். குட்டி லெமன் சைஸ், அதாவது நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரே ஒரு தக்காளி. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் கொள்ளை எடுத்து அதில் அந்த கொள்ளு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த கொள்ளை வந்து வேக விடணும். இந்த அளவுக்கு வேகணும். வெந்ததுக்கப்புறம் அந்த கொள்ளு தண்ணியோடு இதை ஆட் பண்ணிக்கலாம். அரை டம்ளர் கொள்ளு எடுத்தால் போதுமானது. அதுலேயும் நம்மளுக்கு நிறையா துவையல் கிடைக்கும். இந்த தண்ணி சுண்டி நல்லா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இதில் இருக்க தண்ணி தான், அதனாலே ரொம்ப ஹெல்தி. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த துவையல் எடுத்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். ஆக்சுவலி இது அப்படியே போட்டு சாப்பிட்லாம். இதோட இந்த ஆனியன்லாம் போட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டேன். இது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த துவையலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட பச்சை புளி ரசமும் இந்த துவையலும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காம்போ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக்